வியூஸ் போகும் சப்ஸ்கிரைபர் யார் உண்டு இஷ்டத்துக்கு பெரிய யூடியூபர் அவன் கதை கதையா அவனே இல்ல என்ன ஜென்மங்களா நீங்கெல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் ஆரம்பத்திலேயே வந்து ஒரு சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா ரொம்ப கோபமாக பேசுவேன் இத்தனை நாளில் வந்து நம்ம வீடியோ போட்டதில் ஒரு டைம் கூட நான் கோவப்பட்டு பேசினதில்லை பட் இந்த வீடியோ நான் பேசி தான் ஆகணும் அதுக்கு முன்னாடி நம்ம விட்டு பிரிஞ்ச ஸ்ரீமதி அந்த தங்கக்குட்டிக்கு வந்து சிம்பிளாக ஒரு வார்த்தையில் ஆழ்ந்த அனுதாபங்கள் இல்லை வருத்தங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதெல்லாம் இட்ஸ் ஓகே இந்த யூடியூப் நடத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் என்ன எலவடா பண்ணிட்டு திரியிறீங்க ஆ நான் நேற்று தான் இப்போ வந்து சரி நியூஸ் பார்த்துட்ருக்கிறேன் சரி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் யூடியூப் ஓப்பன் பண்ணால் அத்தனைலையும் ஃபேக் நியூஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தோம் அந்த இதுதாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அது இதுன்னு எங்கே என்னடா உங்களுக்கு ஆச்சு உங்கள் வியூஸ் போகிற அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக ஏன் இப்படி பண்ணிட்டு திரியிறீங்க ஆ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒன்று நடந்தால் தெரியும்டா ஆ உன தூக்கிட்டு கேமரா தூக்கிட்டு போய் மைக்கு கொண்டு போய் அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்து அவங்க ஏற்கனவே அத்தனை வருத்தத்தில் அத்தனை குழப்பத்தில் இருக்காங்க ஆ உன போய் நின்றுறீங்களே ம் ஏற்கனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வார்னிங் பல மாதத்துக்கு முன்னாடியே வார்னிங் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு சென்சேஷனல் நியூஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபேக்காக இல்லை வதந்தி பரப்பி இந்த மாதிரி போடக்கூடாது போட்டு அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க சௌரியத்துக்கு எல்லா யூடியூபரும் வியூஸ் போகணும் சப்ஸ்கிரைபர் யார் உண்டு இஷ்டத்துக்கு எங்கேயோ எப்போ நடந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து சம்மந்தம் எல்லாம் தூக்கி போட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்புறம் இது எழுதுச்சு லெட்டர் எழுதுனாங்க என்னென்ன நீ என்ன பெரிய சிபிஐயா சிபிஐலே ஒர்க் பண்ணுறீங்க அப்படி இருந்தால் போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணுங்களேன் இல்லை நீ போய் நேராக போய் பார்த்தேன் இதில் பெரிய ஒரு பெரிய யூடியூபர் அவன் கதை கதையா அவனே எனக்கு எதாவது சொல்லிடுவான் எப்போ இந்த நுனிப்புல் மேயர்னு ஒரு தமிழ் வேர்டு இருக்குது அதாவது எல்லா பேப்பரில் வர எல்லா நியூஸு இல்லை கூகுளில் வர நியூஸ் எல்லாம் அப்புறம் கலெக்ட் பண்ணி இப்படியே அடிச்சு விட்றது போய் நேராக போய் நின்று நொட்டினீங்களா ம் இல்லை நேராக போய் பார்த்தீங்களா பாவம் அவங்க எத்தனை பிரச்சனைகள் இருக்காங்க அவங்களை ஏன் போட்டு இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ணணும் ஃபேக்கு எதில் பார்த்தாலும் ஃபேக் நியூஸ் இல்லை என்ன ஜென்மங்களா நீங்கள்லாம் வியூஸ் போனால் நல்ல கண்டென்ட் போட்டு போங்க இல்லை போகலே விடுங்க ஒரு உங்களுக்கே ஒரு நல்ல கண்டென்ட் ஏதாவது ஒரு இடத்துல தோணும் பண்ணலாம் ஒரு விஷயம் அது என்ன ஒரு மாதிரி ஒரு விஷயம் அது எவ்வளோ பிரச்சனையான விஷயம் அது இன்னும் யாருக்குமே என்ன விஷயம் என்ன நடக்குனே தெரியாது என்னையே பல பேர் கேட்டாங்க ஏங்க நீங்கள் இதை பற்றி பேசுங்கன்னா எனக்கே இன்னும் தெரியாது யாருக்குமே தெரியாது என்ன நடந்துச்சு என்ன உண்மை எதுவுமே தெரியாது நான் வாட்டுக்கு எப்படி நான் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் வர எடுத்து அப்படியே நம்ம பண்ண முடியுமா இன்னும் எனக்கு புரியாது ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க ஒன்றுமே எனக்கே புரியல அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை அவங்க பார்த்துக்குவாங்க தேவையில்லாமல் நீங்கள் எதுக்கு மூக்கு நுழைச்சி இல்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க உண்மையாக சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஒவ்வொரு சேனலையும் பார்க்கும்போது மக்களையும் சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூடியூப்குள்ளே வராங்க வந்தால் எல்லாம் ஃபேக் நியூஸ் போங்கடா நீங்களே இது இதுக்காக வேறு தான் போய் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ நான் இந்த வீடியோக்காக வந்து மன்னிப்பு கேளுங்க யார்கிட்டயாவது அப்பாலஜைஸ் பண்ண சத்தியமாக பண்ண மாட்டாங்க இவனுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறேன் எனக்கு வரத்தே இல்லைங்க ஃபேக் நியூஸ் போடுறத பற்றி நான் எல்லாம் அப்படி தான் பேசுவேங்க உண்மையான நியூஸ் போட தெரிஞ்சால் பேசுங்க வேறு பற்றி ஏதாவது சினிமா பற்றி ஃபேக் பண்ணுற ஃபேக் நியூஸ் போடுறீங்களா சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் பெரிய யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வரப்போகல ஆனால் இது ஒரு ஃபேமிலிங்க இது எவ்வளோ பெரிய முக்கியமான பிரச்சனை போயிட்டு இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ சங்கடத்தில் இருப்பாங்க எவ்வளோ மன வருத்தத்தில் இருப்பாங்க அதெல்லாம் புரியாமனாலாம் யார்ட்டையும் சாரி கேட்க மாட்டேன் சரி நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்